ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. கம்பு மாவை வச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கம்பு பட்டர் முறுக்கு, முள்ளு முறுக்கு, தேன் குழல் ரெசிபி பார்க்கலாம். ஏ ஸ்குயர் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடையில் கம்பு வாங்கி வீட்லேயே சுத்தம் பண்ணி மிஷினில் அரைச்சி ரெடி பண்ண கம்பு மாவு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன். இது கடையிலையும் கம்பு மாவு ரெடிமேடாக வாங்கிக்கலாம். ரெண்டு டம்ளர் கம்பு மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் மாவுக்கு கால் டம்ளர் உடச்ச கடலை, அந்த கணக்கில் அரை டம்ளர் ஒரு கடலை எடுத்திருக்கேன், உடச்ச கடலை எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வெள்ளையை நைஸாக அரைச்சி ஜலிச்சுக்கலாம். வெள்ளையை ரூம் டெம்பரேச்சருக்கு உருக்கிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். உடச்ச கடலை அரைச்சதையும் இந்த வெண்ணெய் உருக்கிறதுல ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். கலந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். காய்ச்சிடக்கூடாது, உருக்கினதாக தான் இருக்கணும் ரூம் டெம்பரேச்சருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எள் சேர்த்துக்கலாம், கருப்பு அல்லது வெள்ளை எள். தேவையான அளவு உப்பு தூவிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாம் ஒன்றா நல்லா கலந்துக்கலாம். பட்டரு உப்பு எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி கையால் மாவை நல்லா கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றி பிசையறதுக்கு முன்னாடி நல்லா கையால் ட்ரை மாவையே கலந்துக்கணும். இப்போ தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கணும். முதலே நிறைய ஊற்றிடாமல் அளவாக ஊற்றி ஊற்றி கைகளாலேயே பிசையணும். சாதாரண தண்ணி தான் ஊற்றுறேன், பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசையிறோம். நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். முறுக்கு நல்லா புளியற அளவுக்கு சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கணும். கையாலேயே சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி முதல்ல கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிட்டு கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கணும். அதிகமாக இடாமல் தண்ணி அளவாக சேர்த்து பிசைஞ்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அரிசி மாவுலேயே எல்லா பண்ணமும் செய்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி கம்பு ராகி எல்லாம் சேர்த்து செய்யும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போதும் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் இந்த கம்பு வந்து அடை தோசைமே நம்ம சேனலில் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். இன்னும் கேட்டால் கம்பு கஜடான்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் போட்டிருக்கோம். இது கம்பில் முறுக்கு பட்டர் போட்ட முறுக்கு செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். கடைசியாக பிசையும் போது தண்ணி அதிகமாகிடாமல் தெளித்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அளவாக பிசைஞ்சிக்கணும். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இப்போ நம்ம எல்லாம் அளவாக சேர்க்க முடியாது. அதனால் தண்ணி அளவாக பிசைஞ்சு நல்லா சாஃப்டான மாவாக வரணும். மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு நமக்கு விருப்பமான அச்சில் போட்டு புழிஞ்சிக்கலாம். மாவு தண்ணியாக இருந்தாலும் புழியும் போது கட்டாயிடும். இந்த மாதிரி சாஃப்டான மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு பானலியில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம். கனமான பானலி ஒன்று வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காய வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு ரெடியானதை ஒரு முறுக்கு உரலில் போட்டு பிழிஞ்சு பார்க்கலாம். பிழிகிறதுக்கு சரியாக வருதான்னு பார்க்கணும். ரொம்ப டைட்டாக இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நான் எப்பயுமே முறுக்கு அதிரசம்லாம் செய்யும்போது கொஞ்சமாக மாவு எடுத்து பிள்ளையார் மாதிரி வச்சுட்டு செய்வேன். நீங்களும் அந்த மாதிரி செய்வீங்களா? செஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பட்டர் முறுக்கு மாதிரி நேரடியாக எண்ணெயில் பிழிகிறேன். துண்டு துண்டாக பட்டர் முறுக்கு மாதிரி பிழிகிறேன். இது மாதிரி பிழிஞ்சிட்டு மிதமான தீயில் வச்சு வறுக்கணும். தீ அதிகமாக இருந்தால் சட்டுன்னு தீஞ்சிரும். அதனால் மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு திருப்பி திருப்பி விட்டு இந்த பப்புள்ஸ் எல்லாம் ஒரு 80-85% அடங்கினதுக்கப்புறமா நல்லா எண்ணெயை வடித்து எடுக்கணும். தீ மிதமான தீயில் நல்லா மொறு மொறுன்னு வேக வச்சு எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துடணும். இப்போ பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கொஞ்சம் பட்டர் முறுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு முறையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதே உரலில் மாவு போட்டு பட்டர் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம்.
அச்சில் ரிப்பன் முறுக்கு போட்டோம், ரிப்பன் அச்சு போட்டோம், முறுக்கு புழியலாம், கம்பு ரிப்பன் முறுக்கு வரும். அடுத்தது முள்ளு முறுக்கு மாதிரி ஒரு கரண்டிலேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ புழியலாம். நல்லா தூக்கி உயரமாக வச்சு புழியக்கூடாது, இந்த கரண்டி கிட்டேயே வச்சு புழியணும். அப்போ தான் தொடர்ந்து முறுக்கு வரும், இல்லைன்னா கட் ஆகிடும். அதனால் பக்குவமாக புழிஞ்சு எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இது முள்ளு முறுக்கு, பசங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்கலாம். மற்ற முறுக்கெல்லாம் தட்டில் அள்ளி வச்சு கொடுக்கலாம். எந்த ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். தீ மட்டும் மிதமான தீயாக வச்சு நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துக்கணும். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான கம்பு முறுக்கு கிடைக்கும். இதே மாதிரி தேவையான அளவுக்கு முள்ளு முறுக்கு சுற்றி அதையும் சுட்டு எடுத்துக்கலாம். கம்பை நம்மளோட உணவில் அடிக்கடி சேர்த்துக்கும் போது நம்ம கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது, சுகர் இருக்கும்போது அதோட அளவை குறைச்சி நமக்கு ஃபைபர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஜீரண சக்தியை கொடுக்குது. கம்பு விதவிதமாக செஞ்சு சாப்பிடலாம். கூழ், களி, கஞ்சி இந்த மாதிரி சாப்பிட்றத விட சிறு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லேயும் அரிசிக்கு பதில் கம்பை சேர்த்து உணவாக கொடுக்கலாம். இது நல்ல ஃபைபரும் குளிர்ச்சியும் நிறைஞ்சது. கம்பு சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தை சுத்தம் செய்யுது. நம்ம வீ ஸ்கொயரில் கம்பு முருங்கைக்கீரை சேர்த்த அடையும் கம்பு தோசையும் எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கோம். கூடவே கம்பு கஜடா ஸ்நாக்ஸ் ரெசிபியும் இருக்குது, எல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த அடை, தோசை, கஜடா இதோட ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் எப்படி வந்தது இந்த ரெசிபிலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீ ஸ்கொயர் சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற எல்லா ஸ்நாக்ஸு மற்றும் ரெசிபி வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம கம்பு முள்ளு முறுக்கு கூட தேன்கோழ் அச்சு போட்டு தேன்கோழாகவும் புழிஞ்சி எடுக்கலாம். இந்த முள்ளு முறுக்கு எடுத்துட்டு தேன்கோழ் அச்சில் தேன்கோழ் புழிஞ்சி சுட்டு எடுக்கலாம். தேன்கோழ் முறுக்கும் ஒன்று எடுத்து எண்ணெயில் போட்டு மிதமான தீயில் நல்லா மொறு மொறுன்னு வேக வச்சு எடுக்கணும். 80% அளவுக்கு நல்லா பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா எண்ணெயை வடித்து எடுத்தோம்னா மொறு மொறுன்னு முறுக்கு கிடைக்கும். பட்டர் போடுறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கடக்கடன்னு இல்லாமல் நல்லா பொறப்படன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி முறுக்கு குழாயில் ரிப்பன் அச்சு போட்டு அதில் புழிஞ்சாலும் கம்பு ரிப்பன் முறுக்கு கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையும் முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். 2 டம்ளர் மாவுக்கு எனக்கு இவ்வளோ முறுக்கு வந்தது பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. இது விதமான முறுக்கு. இந்த மாதிரி நீங்களும் பட்டர் முறுக்கு செஞ்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இன்னொரு முறுக்கும் எடுத்து உடைச்சி பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வீ ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.